வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அகத்தேத்தர பகுதியில் அமைந்துள்ள சபரி ஆசிரமத்தில் நடைபெற்ற மகாத்மா காந்தி சதாப்தி நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ஆரி முகமது கான் கலந்து கொண்டார். அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு ஆளுநர் ஆரி முகமது கான் மரியாதை செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக ஆளுநரின் ஆடையின் மேல் துண்டு விளக்கில் பட்டு தீப்பிடித்தது. இதனை கண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததுடன் ஆளுநர் துண்டை தோளில் இருந்து அகற்றினர். கடலூரில் பாஜக சார்பில் சட்டமன்ற தொகுதி ஆய்வுக் கூட்டம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இதனையடுத்து பேசிய அவர், திமுகவிற்கு ஒரே எதிரி பாஜக தான் எனவும் தமிழக வெற்றி கழகம் ஒரு லெட்டர் பேடு கட்சி என விமர்சனம் செய்துள்ளார். விஜய் ஃபேன் யாராவது ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க, முதல்ல ஒரு வரட்டும் சார் வந்து கொள்கைகளை சொல்லட்டும், 4 லெட்டர் பேர் தான் வந்திருக்கு அதுக்குள்ளே, அதனால் வரட்டும் வந்து முதல்ல ஒரு கொள்கையை அறிவிக்கட்டும், முதல்ல ஒரு வாயை தொடர்ந்து ஏதாவது பேசட்டும், அப்புறமா முடிவு பண்ணுவோம். பிஜேபியை பொறுத்தவரை, நீங்கள் களம் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை, திமுக என்கிற தீய சக்தி, அதற்கு எதிராக களத்தில் நின்று கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்கிற நல்ல சக்தி தான் தமிழகத்தினுடைய அரசியல். நீங்கள் வேறு எதோ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்காதீங்க. திமுகவை போய் கேளுங்க, பிஜேபி தான் பேசுவாங்க. அதே மாதிரி திமுக செய்கிற தகுதித்தங்களை, திமுக செய்கிற ஊழல்களை, திமுக செய்கிற அராஜகங்களை களத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒற்றை வீரனாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் களத்தில் இருக்கு. திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே புதியதாக கட்டப்பட்டு வரும் அரசு பள்ளி கட்டிடங்களின் கட்டுமான பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சக அமைச்சராக இருந்த உதயநிதி தற்போது எங்களுக்கான கண்காணிப்பு அதிகாரியாக பதவியேற்றுள்ளதாகவும், துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக ஆய்வுக் கூட்டம் செல்வதால் அவரிடம் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். நண்பனாக இருந்து அதன் பிறகுதான் ஒவ்வொன்றா நண்பனாக இருக்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதையும் தாண்டி கட்சியினோட தொண்டனாக நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சக அமைச்சராக இருக்கும்பொழுது இன்றைக்கி எங்களுக்கான ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக அவர் இருக்கார். அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ வரும்பொழுது கூட அவர் என்ன இன்றைக்கி துணை முதலமைச்சராகி அவர் முதல் ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறார், அதுக்கு நான் பார்த்துச்சு. ஏன்னா புதுசாக ஆய்வுக் கூட்டம் பண்ணுறேன், நாங்கள் இந்த துணை முதலமைச்சராக போகிறீங்க, அதுவும் சென்னையை சுற்றி இருக்கின்ற மழைக்காலத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு என்ன தேவை, அதற்கான ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறீங்க, உள்ளபடியே எங்களுடைய வாழ்த்துக்குன்னு சொன்னபோது எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் சொன்ன, இந்த மாதிரி ஆவடியை முடிச்சுட்டு திருத்தணியை முடிச்சுட்டு திருவள்ளூர் போயிட்டுருக்கேன் நான் அப்படின்னு நான் ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்போ ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு மாலை சொல்லுங்கள் என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அவரும் வேகம் எடுக்கிற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்ற வகையில். காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாய்ப்பு அளித்து வருகிறார். அதன்படி வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி தேவிபாலா மற்றும் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி சஞ்சிதா தேர்வு செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார்கள். அப்போது மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். ஔவையார் காலேஜில் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 1 டே கலெக்டராக வந்திருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொடுத்த கலெக்டருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த எங்கள் காலேஜுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடுத்தது இந்த இதுலேருந்து நான் என்ன கற்றுட்டேன்னா, ஒரு எவ்வளோ பெரிய டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும், ஸ்ட்ராங்காக எப்படி எடுக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணி அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அந்த ப்ராப்ளமாக அப்படின்றதையும் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் நிறைய புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே வந்து நம்ம தெரிஞ்ச நார்மலாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இது மட்டும்தான், வெறும் க்ரைம், அதுவும் எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி இங்கே வந்து நிறையவே கற்றுக்கிட்டோம் அதை பற்றி. இப்போது நான் எனக்கு ஏன் ஆம்பிஷன் ஐபிஎஸ்ஸாக இருந்து நான் 1 டே கலெக்டருக்கு வந்திருக்கேன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்னன்னு எனக்கு தெரியாமே இருந்துடக்கூடாது. ஏன் நான் ஐபிஎஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 1 டே கலெக்டராக சூஸ் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லா ஹெச்எம்க்கு டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கிரியேட் பண்ண கலெக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதனாலே எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உத்தரமேரு வட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 147 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். மேலும் நிலுவையில் உள்ள மனுக்களில் 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என துணை ஆட்சியர் பாலாஜி தெரிவித்தார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஈஷா யோகா மையத்தின் மீது பதியப்பட்டிருந்த வழக்குகள் மற்றும் வழக்குகளின் நிலை குறித்து வருகின்ற 4ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் சமூக நலத்துறை, குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் 6 குழுக்களாக பிரிந்து ஈஷா யோகா மையத்தில் இருந்து அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் விசாரணை மேலும் தொடரும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள மகாத்மா காந்தி கோவிலில் சுந்தர போராட்ட தியாகிகளின் பேரன்கள் மற்றும் காமய கவுண்டர்பட்டி பேரூராட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி சிலைக்கு தேங்காய் உடைத்து மாலை அணிவித்து மலர் தூவி வழிபாடு செய்தனர். இதில் காமய கவுண்டர்பட்டியைச் சேர்ந்த பாண்டியராஜ், ஈசப்ப கவுடர், பழனிவேல் கவுடர் உட்பட பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். டிசம்பர் 29ஆம் நாள் இந்த மகாத்மா காந்தி ஆலயத்தை மரியாதைக்குரிய உதவி ஜனாதிபதி அவர்களே வந்து திறந்து வைக்கட்டும் என்ற ரீதியிலே மிக பெரும் கிராம விழாவாக அது நடத்தினோம். அப்போது முதல் மகாத்மா காந்தி ஆலயத்துக்கென்று இப்போது உள்ள தேனி மாவட்டத்திலே காமவெண்டம்பட்டியில்தான் கோவில் இருக்கிறது என்கின்ற ஒரு நிறைவையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடம் வந்து மக்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கட்டும், மக்களுக்கு ஒரு ஒற்றுமையை கொடுக்கட்டும், மக்களுக்கு ஒரு ஒருமைப்பாட்டை குறிக்கட்டும், சைப்புத்தன்மையை குறிப்பிட்டும், அவர் என்ன சொன்னாரோ, எதற்காக வாழ்ந்தாரோ, அதில் ஏதாவது ஒன்றை கடைபிடித்து நமது கிராமத்தை ஒரு ஒருங்கிணைந்த நல்லிணக்கமான கிராமமாக மாற்றுவதில் நாங்கள் முன்னிற்போம் என்ற ரீதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. காந்தி ஜெயந்தியையொட்டி ஓமலூர் பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள இறைச்சி கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இறைச்சி விற்பனை நடைபெறும் பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கதராடை நிறுவனத்தில் கதராடை விற்பனையை ஊக்குவிக்கும் விதத்தில் காந்தி ஜெயந்தியையொட்டி முதலில் வரும் 100 பேருக்கு 1 வேட்டி 1 ரூபாய் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 1 ரூபாய்க்கு வேட்டி வாங்க பொதுமக்கள் கடையில் முந்தி அடித்து சென்றனர். சென்னை கோயம்பேடு அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற முதியோர் தின விழாவில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு 1000 முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தாயில்லாமல் நான் இல்லை என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி முதியோர்களை புகழ்ந்து பேசினார். மேலும் மதுரவாயல் தொகுதியில் முழுவதும் ஆக்கிரமிப்பு தொடர்பாக 1 வீடு கூட இடிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனை செய்து வந்த பெண்ணின் தொலைபேசி தொடர்பை வைத்து ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 10.5 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் கைப்பற்றினர். ஆந்திராவிலிருந்து கஞ்சா கொண்டு வந்த திருப்பூரை சேர்ந்த குகேஷ்குமார் மற்றும் சில்லற விற்பனைக்காக கஞ்சாவை வாங்கி வந்த போடியை சேர்ந்த ஜோதி என்ற பெண் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள காந்தி சிலை அருகிலிருந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் சார்பாக இருதயத்தை பாதுகாப்போம், உடல் நலனை பேணி பாதுகாத்து உறுதி செய்வோம் என்பது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதனை வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மாணவ மாணவிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் சின்னமன்னூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிறையம்பட்டியை சேர்ந்தவர் அஜ்மல்கான் ஆஷாபானு தம்பதி. சிதம்பரத்தை சேர்ந்த கருணாநிதி என்ற ஏஜென்ட் மூலம் ஆஷாபானுவை கடந்த 2018ஆம் ஆண்டு குவைத் நாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் ஏஜென்ட்டுடன் மனைவி தொடர்பில் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து ஏஜென்ட்டை கொலை செய்து தோட்டத்தில் புதைத்துள்ளார். மனைவியை வெளிநாட்டிற்கு அனுப்பிய விவகாரத்தில் ஏஜென்ட்டை கொலை செய்து தோட்டத்தில் புதைத்த கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசின மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் 3 மாணவர்களுக்கு வரலாற்று ஆசிரியரான சக்திவேல் பாலியல் ரீதியாக துன்புறுத்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தில் மாணவர்கள் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் வசந்த்குமார் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியர் சக்திவேலை கைது செய்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் உரிமைக்கான கூட்டமைப்பு விளக்க உரை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து அகமுடையார் கூட்டமைப்பு நிறுவனர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்புக்கான உரிமைகளை எப்படி பெற வேண்டும் என்றும் உள்ளிட்டவற்றை எடுத்துரைத்தனர். இதில் திருப்புவன நகரில் வசிக்கக்கூடிய அனைத்து சமூக பொதுமக்களும் சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இடையார்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 5 வருடங்களாக பொது இடத்தில் தனிநபர் ஒருவர் வீடு கட்டியுள்ளார். இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இது குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடையார்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத்குமார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வியிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சியின் 75வது ஆண்டு நிறைவடைந்ததை சிறப்பிக்கும் வகையில் பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோபி நகராட்சியின் ஆணையாளர் சுபாஷினி மற்றும் நகர்மன்ற தலைவர் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வந்திருந்த போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியும் இல்லை, பாரம்பரிய தொழிலும் அல்ல என்று கூறியது கண்டனத்துக்குரியது என்று கூறி தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் ரங்காபுரத்தில் சைதாப்பேட் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஃபைனான்ஸை நடத்தி வருகிறார். அதில் பிச்சாண்டி கோபி ஆகிய இரண்டு பேர் பணிபுரிந்து வரும் நிலையில் திடீரென அடையாளம் தெரியாத கும்பல் ஃபைனான்ஸுக்குள் புகுந்து அங்கிருந்து ஊழியர்களை கத்தியால் தாக்கிவிட்டு ஆர்சி புக் மற்றும் வீட்டுமனை பத்திரங்களில் திருடி சென்றுள்ளனர். மேலும் காயமடைந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் மகளாய அமாவாசையொட்டி இன்று அதிகாலை முதலே காய்கறிகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிக அளவில் விற்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திலீப் பாபு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவருக்கு குளத்தூர் தொகுதி 3வது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனந்த்ராம், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபிநாத் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமபந்தி சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பாதையில் அரசு பேருந்துகள் அவ்வப்போது பழுதாகி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பேருந்துகளை தள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களின் சொந்த வேலைக்கு அலுவலகங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாவதால் தமிழக அரசு தரமான பேருந்துகளை அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜெகஜீவன் ராம் சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் பவனில் ஆதி திராவிட அபிவிருத்தி நல அறக்கட்டளை சார்பில் தேசிய பட்டியலின மற்றும் பட்டியல் பழங்குடியின இளைஞர்களுக்கான தொழில் திறன் விழிப்புணர்வு முகாம் மோகன் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்டம் தொழில் மைய பொது மேலாளர் ஆனந்த் மற்றும் தேசிய எஸ்சி எஸ்டி எச்யூபி நிறுவன முதல்நிலை மேலாளர் ஆனந்த் நாராயண பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு தொழில் திறன் சார்ந்த சிறப்பு ஆலோசனைகள் மற்றும் அரசு மானியத்தில் வங்கி கடன் உதவியுடன் புதிய தொழில் தொடங்குவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இதில் முன்னாள் வங்கி மேலாளர் எம் எஸ் பாரதி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆதி திராவிட அபிவிருத்தி நல அறக்கட்டளை ஆதி திராவிட விடுதலை இயக்க இளஞ்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளான மட்டக்கடை 1 கேட், 2 கேட், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்தது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தனியார் மருத்துவமனையில் பைல்ஸ் பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட்ட சாரதா மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர் தனியார் மருத்துவமனையில் சாரதாவின் உடலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மல்லிகா என்ற பழங்குடியின பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது நடவடிக்கை எடுத்ததாக புகார் மனு அளித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் மனு அளித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையொட்டி ஏராளமானவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள செல்லாண்டி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் சுவாமி குதிரை வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் மகாலய அமாவாசையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஆகஸ்ட் 30 தேதி முதல் அக்டோபர் 3 தேதி வரை 4 நாட்களுக்கு வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோவிலில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்தியன் சூப்பர் லீக் என்று அழைக்கப்படும் ISL கால்பந்து தொடர் கடந்த மாதம் 13 தேதி தொடங்கியது. இதில் 13 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்த நிலையில் மும்பையில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இத்துடன் ஜிம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.